கேஸ் கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் திருநெல்வேலியில் இருக்கிற டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த காலேஜஸில் படித்தா என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும், இங்கே இருக்க ரேட்டிங் என்ன, உண்மையாக படித்தது தான் நம்ம ஒர்த்தா, ஸோ இந்த மாதிரி அத்தனை டீட்டெயிலுமே நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறேன். அணிந்த லிஸ்ட்டில் நம்பர் ஒன்ல வரது எது அப்படி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களை வந்து ஆச்சரியப்படுத்தும் ஜிசிஇ திருநெல்வேலி. ஸோ ஜிசி திருநெல்வேலி அப்படினா வேறு ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. அண்ட் கண்டிப்பாக கைஸ் இதான் வந்து உண்மை, திருநெல்வேலி வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜ் அப்படின்னா நான் வந்து இதை தான் சொல்வேன். அண்ட் இங்கே இருக்க சிக்ஷா ரேட்டிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 9 out of 10 ஒன்று கொடுத்துருக்காங்க. பிகாஸ் 9 out of 10 அப்படிங்கிறது நார்மல் நம்பர் கிடையாது, ஸோ அந்தளவு ஒர்த்தாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ரேட்டிங் வரும். அண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக கைஸ் இதில் வந்து மெயின் பெனிஃபிட் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்மே வந்து ஓரளவு ஹை லெவலில் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் அதே மாதிரி எப்படின்னா உங்களுக்கு வந்து அஃபோர்டபுளான ஃபீஸ் தான், நார்மலாக வந்து ஒரு 15,000 to 20,000 உங்களை வந்து ஒரு வருஷத்தை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப 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 ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த லிஸ்ட் செகண்ட் வரது எது அப்படி பார்த்துட்டிங்கன்னா மனோன் மணியம் சுந்தரான யூனிவர்சிட்டி. ஸோ கண்டிப்பாக வந்து திருநெல்வேலியன்ஸுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு காலேஜ் இந்த ஒரு யூனிவர்சிட்டி பற்றி. ஸோ ரொம்ப 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 ஒரு ஃபேமஸான யூனிவர்சிட்டி கூட சொல்லலாம். அண்ட் அது மாதிரி நகைஸ் இங்கே இருக்க சிக்ஷா ரேட்டிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 8.2 out of 10 ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் அ பேட் நம்பர், ஓரளவுக்கு நல்ல ஒரு நம்பர் தான். அண்ட் லைக்வைஸ் எப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளான ஃபீஸ் தான், உங்களை வந்து ஒரு வருஷத்துக்கு 25,000 to 30,000 வரையும் நீங்கள் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஜினியரிங் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக எனக்கு நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் கூட சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி தான் இங்கே இருக்க பிளேஸ்மெண்ட்டே அப்படி தான், உங்களை வந்து எப்படின்னா நிறைய கம்பெனிஸ் வருவாங்க. பட் என்ன ஒன்லி ஒன் திங் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா உங்ககிட்ட ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பிளேஸ் ஆகிடுவீங்க. இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, சின்ன காலேஜில் படித்து கூட பெரிய அளவில் வந்து பிளேஸ் ஆனவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி எப்படின்னா பெரிய காலேஜில் படித்து சின்ன அளவில் பிளேஸ் ஆகாதவங்க கூட இருக்காங்க. ஸோ இது எல்லாமே எப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க நாலேஜ், நம்மக்கிட்ட இருக்க ஸ்கில்லை வச்சு தான் நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸு சேலரி எல்லாமே. அண்ட் இந்த லிஸ்ட்டில் 3rd place எது வருது அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரான்சிஸ் சேவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படி பார்த்துட்டிங்கன்னா திருநெல்வேலியில் தான் இருக்குது. அண்ட் ஆப்வியஸாக உங்களுக்கு சிட்டி லிமிட்டுக்குள்ளேயே வந்து எனக்கு வேணும் போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணலாம். பட் ஒன்லி வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஃபீஸ் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஹை லெவல்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ என்ன மாதிரி வருது அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் கோர்ஸ் சேர்த்து ஒரு 3 to 4 lakh வரையும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி பண்ணி இங்கே இருக்க என்ஆர் ரேங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 115th rank இருக்குது. ஸோ இதனால் பேட் கண்டிப்பாக வந்து ஒரு டீசெண்டான நம்பர் தான். அண்ட் அதே மாதிரி அப்படின்னா இங்கே இருக்க வந்து சிக்ஷா ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.7 out of 10 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஓகேயான நம்பர்னு கூட நான் சொல்லுவேன், நான் சூப்பர் சொல்ல மாட்டேன், ஓகேயான ஒரு நம்பர் தான். பட் அதே மாதிரி பண்ணுங்க உங்களுக்கு வந்து உள்ள வந்து அம்யூனிட்டிஸ் அதெல்லாம் வந்து பேசிக் அம்யூனிட்டிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் ஒன்லி வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, கண்டிப்பாக வந்து பிளேஸ் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து ஒரு ஹையர் பேக்கேஜஸில் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் இந்த லிஸ்ட்டில் 4th place எது வருது அப்படி பார்த்தீங்கன்னா விவி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இங்கே இருக்க சிக்ஷா ரேட்டிங் அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 8.1 out of 10 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் அ பேட் நம்பர், கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு நம்பர் தான். அண்ட் அதே மாதிரி பண்ணி இங்கே இருக்க ஃபீஸுமே வந்து உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுளான சைடு தான் வரும், ரொம்ப வந்து அதிகமாக ஆகாது. ஒரு 30,000 to 35,000 to 40,000 வரைக்கும் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு வருஷத்துக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஃபீஸ் எல்லாமே எப்படின்னா ஸ்டூடெண்ட் டு ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக வேரி ஆகும் கைஸ். பிகாஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து இதெல்லாம் டொனேஷன் வாங்குறாங்களா அதெல்லாம் எனக்கு வந்து கன்ஃபார்மாக நான் வந்து சொல்ல முடியாது. பிகாஸ் அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது. அண்ட் அதே மாதிரி இங்கே இருக்க பிளேஸ்மெண்ட்ஸுமே வந்து ஓரளவு ஒன்றா டீசென்டான பிளேஸ்மெண்ட்ஸ் தான், உங்களுக்கு வந்து up to 70 to 75% வரைக்கும் கண்டிப்பாக வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைச்சிடும். அண்ட் 5th place எது வருது அப்படி பார்த்தா ஸ்கேட் குரூப். ஸோ ஸ்கேட் பற்றி கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கேம்பஸ் பெரிய வந்து இன்ஸ்டியூட் வச்சிருக்க ஒரு குரூப் கூட சொல்லலாம். அண்ட் எப்படி கைஸ் இவங்களோட கேம்பஸஸ் வந்து நிறைய இடத்துல இருக்குது, ஈவன் சென்னையில் கூட ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி கைஸ் இங்கே இருக்க சிக்ஷா ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 out of 10 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால பேட் நம்பர் கண்டிப்பாக ரீசெண்டாக நம்பர் தான். அண்ட் அதே மாதிரி ஃபீஸுங்கிறதும் வந்து ஓரளவுக்கு இன்ஜினியரிங்க்கு அஃபோர்டபுளான ஒரு ஃபீஸில் தான் இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு 50K to 60K வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அதே மாதிரி அட் த சேம் பிளேஸ்மெண்ட்ஸும் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும், பிளேஸ்மெண்ட்ஸுக்கு நிறைய கம்பெனிஸ் வரும். அண்ட் அதுதான் வந்து இதில் ஒரு அட்வான்டேஜ். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஜாப் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு கிடைக்கும். பட் இதெல்லாம் தாண்டி உங்ககிட்ட ஸ்கில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் கிடைக்கும், நான் முதல்லே டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். அண்ட் இந்த லிஸ்ட்டில் அடுத்து வரது எது அப்படி பார்த்துட்டிங்கன்னா எஸ் வீராசாமி செட்டியார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இதுவும் இங்கே இருக்குன்னா கண்டிப்பாக வந்து திருநெல்வேலியில் தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பண்ணி இங்கே இருக்க சிக்ஷா ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.6 out of 10 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் அ பேட் நம்பர், ஓகேஷான நம்பர்னு வச்சுக்கோங்களேன். அட் த சேம் அப்படின்னா இங்கே இருக்க பிளேஸ்மெண்ட்ஸும் வந்து ஓரளவுக்கு நல்ல டீசெண்டாக தான் இருக்கும், உங்களை வந்து ஹை லெவலில் நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆகிடுவீங்க. ஸோ ஏதோ ஒரு இதில் நீங்கள் வந்து பிளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்குது. அண்ட் அப் டு வந்து 80% வரையும் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி எப்படின்னா ப்ரோ சரி ப்ரோ அப்போ ஃபீஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபீஸ் வந்து உங்களை வந்து ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு நம்பர் தான், 50K to 60K வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இன்ஜினியரிங் அப்படின்னு வந்துட்டீங்க அப்படின்னாலே இந்த ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்க கைஸ். பிகாஸ் எப்படின்னா
இப்போ ரொம்ப அஃபோர்டபுளான காலேஜஸில் மட்டும்தான் வந்து சில காலேஜஸில் மட்டும்தான் வந்து ஃபீஸ் கம்மியாகவும் நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ஸும் இருக்குது. பட் மோஸ்ட்லி வெப்னா ஃபீஸ் அதிகம் அப்படின்னு சொல்லி நல்ல வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபீஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பிளேஸ்மெண்ட்ஸே வராதா அப்படின்னு கேட்டாலும் அப்படியும் கிடையாது. எல்லாமே அந்தந்த ஸ்டூடெண்ட் அந்தந்த கேண்டிடேட்டோடைய ஒரு திறமை அவங்களோட ஸ்கில்லை பேஸ் பண்ணி அந்த அடிப்படையில் மட்டும்தான் நீங்கள் வந்து பிளேஸ் ஆகுறீங்க. ஸோ கேஸ் ஓவராலாக வந்துட்டு நான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் சொல்லி இப்போ நம்புறேன். இதெல்லாம் தாண்டி எப்படினா உங்களை வந்து இந்த காலேஜஸ் வந்து உங்களுக்கு மைண்டில் வந்துட்டு இருக்குது இங்கே போய் படித்தா நல்லா இருக்கும் இல்லை நீங்கள் அங்கே படிச்சுட்டு வந்திருக்கீங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவர்ன் பண்ணுங்கள் கைஸ். பிகாஸ் எப்படினா எனக்கு மட்டும் கிடையாது நம்ம வியூவர்ஸும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டெஃபினட்டாக கவர்ன் பண்ணுங்கள் நான் உங்கள் கமெண்ட் வந்துட்டு பின் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் டாடா, பை பை.